ஹலோ ஹே காய்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நான் உங்கள் புத்தா இது உங்க மிஸ்டர் பிஜர்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புது ஷோ தான் ஆரம்பிக்க போகிறோம் ஸோ இந்த ஷோவோட பேர் ஏற்கனவே நீங்கள் தம்புநேரில் பார்த்த மாதிரியே டாப் டக்கர்ஸ் ஸோ இதில் எதை பற்றி சொல்ல போகிறோன்னா என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தது நீங்கள் தான் ஏற்கனவே என் சேனல் பேர் கார்டியல் இனோவேஷன் அதில் நான் என்ன இருந்தேன்னா ரேங்கிங் இருந்தேன் அந்த மாதிரி டாப் செவன் ரேங்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஒரு காரணத்தினால இப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த சேனலை விட்டதுக்கப்புறம் இந்த சே இப்போ பேர கீரை மாற்றி இப்படி மாற்றியாச்சு அப்புறம் வந்து என்ன இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம ரேங்கிங் தான் போட்டோம் அதை இதுக்கு பேஸ்டாக போடலாமே இந்த கண்டென்ட்டுக்கு பேஸ்டாக போடலாம் தான் இப்போ நம்ம டாப் செவனில் டாப் ஃபைவ் அப்படின்னு சுருகியிருக்கேன் ஸோ இந்த இதில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாப் ஃபைவ் புக் பேஸ்ட் மூவி விச் கோட் ஆஸ்கர் ஸோ ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிறது ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஹேம்லெட் ஆனால் இந்த படம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க இந்த பேருக்கு ஏற்பட்டிருக்கலாம் இது ஒரு ஷேக்ஸ்பியர் ஸ்கிட் ப்ளே இது வந்து நிறைய பேர் படிச்சிருக்கலாம் சில பேர் படிக்காம இருந்ததுக்கலாம் அது இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் வந்து சொல்ல போனோம்னா நிறைய புக் பேஸ்ட் மூவி ஆஸ்கர் வாங்கியிருக்கு ஆனால் நான் இதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் எனக்கும் நான் சில பேருக்கு தெரிஞ்சது மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லலை இந்த ஹேம்லெட் வந்து ஆக்சுவலி இப்போ எதுக்கு ஃபிஃப்த்து பிளேஸ் வந்துச்சுன்னா இந்த லிஸ்ட்டில் இந்த டாப் ஃபைவில் இது வந்து ரொம்பவே லீஸ்டான ஆஸ்கர் வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாமினின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஹேம்லெட் வந்து கிட்டத்தட்ட எட்டு நாமினியில் நாலு ஆஸ்கர் வாங்கியிருக்கு இது ரொம்ப பெரிய தான் கண்டிப்பாக பெரிய விஷயம் ஆனால் இந்த லிஸ்ட்டில் இதுதான் ரொம்ப லீஸ்டான இதில் இருக்குது மற்ற எல்லாமே இதை விட மேலே தான் இருக்குது இந்த படம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பழைய படம் நைன்டீன் ஃபார்ட்டியில் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இந்த படம் வந்தது ஸோ நாலு ஆஸ்கார் சும்மாலாம் இல்லை பெரிய விஷயம் தான் அது ஆனால் இந்த லிஸ்டில் ஃபோர்த் தேர்ட் செகண்ட் ப்ளேஸ்லலாம் இதை விட ஹையாக வாங்கியிருக்க புக் பேஸ் மூச்சு தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் ப்ளேஸில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது எந்த புக் பேஸ்ட் மூவி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் த வேர்ல்ட் இன் எடிடேஸ் ஸோ இந்த இதை இதே மூவி இதே புக் பேஸ்ட் மூவியை வந்து நான் வந்து இதில் கூட சொல்லியிருந்தேன் அந்த என்னோடய ஃபஸ்ட் டேட் ஆப்ஷன் புக் பேஸ்ட் மூவிஸில் கூட சொல்லியிருந்தேன் இந்த இது என்னென்னா அதில் ஆக்சுவலி ஒரு ஜாக்கி ஜான் படத்தை பற்றி சொல்லியிருப்பேன் ஆனால் இது வந்து இந்த ஆஸ்கர் வந்து வாங்கினது வந்து ஒரு ஜாக்கி ஜான் படத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கும் ஸோ அந்த படத்தை தான் அந்த படத்துக்கு தான் இந்த ஆஸ்கர் ஸோ இது வந்து எத்தனை ஆஸ்கர்னால் கிட்டத்தட்ட வந்து உண்மையிலே வந்து எத்தனை நாமினி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட படம் வந்து எயிட் நாமினிஸ் எட்டு நாமினி ஆகி அஞ்சு ஜெயிச்சிருச்சு படம் ஸோ வந்து அஞ்சு ஆஸ்கர் இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு என்னோடய ஃபேவரட்டான புக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த படம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்த படம் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இது வந்து அந்த ஒரு ஜாக்கி ஜான் படம் வந்தது அது என்னடானா கொஞ்சம் அந்த அரௌண்ட வேர்ல்ட் என்ன எடிடேஷன் அதெல்லாம் பட்டிலிங் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இந்த இது வந்து அப்படியே எக்ஸாக்டாக அதில் வந்து எடுத்துறது மட்டும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு அவார்டு வாங்கியிருக்கு எட்டு நாமினேஸ் ஆகி ஸோ நம்ம அடுத்து இப்போ தேர்ட் பிளேஸில் எந்த மூவி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிரேவ் ஹார்ட் ஸோ இந்த மூவி என்னடா தேர்ட் பிளேஸில் இருக்குது செகண்ட் ஃபர்ஸ்ட்ல போடறானா ஸோ இந்த மூவியும் அரோந்த வேர்ல்டின் எயிட்டி டேஸும் அஞ்சு ஆஸ்கர் தான் வாங்கியிருக்கு ஆனால் எதுக்கு இதை நான் நம்பர் த்ரீயில் போட்டிருக்கேன் அரோந்த வேர்ல்டு இன் எயிட்டி டேஸும் ஃபோரில் போட்டிருக்கேனா அரோந்த இன் எயிட்டி டேஸ் வெறும் எட்டு நாமினி தான் வாங்கியிருக்கு ஆனால் பிரே ஹார்ட் கிட்டத்தட்ட பத்து நாமினிஸில் அஞ்சு ஆஸ்கர் அவார்டு அரௌண்ட் வேல்டி டேஸ் எட்டு நாமினிஸ் தான் இருக்குது அந்த ஒரு கரெக்ட்னால்தான் அதை ஃபோர்த் ப்ளேஸையும் இதை தேர்ட் ப்ளேஸையும் போட்டிருக்கேன் ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் நான் இந்த எல்லா படத்தையும் பார்த்துட்டு இந்த எல்லா புக்கையும் படிச்சுட்டு தான் இதை போடுறேன்னா அந்த பேசிஸில் தான் அதை ரேங்கிங் போகிறேன்னா உண்மையிலே கிடையாது நான் இதை எந்த பேசிஸில் ரேங்கிங் போடுறேனா புக் பேஸ்டு மூவிஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற புக்ஸ்லேருந்து வந்த மூவிஸ் ரொம்ப ஃபேமஸான ஆஸ்கர் வாங்கின மூவிஸ் அப்புறம் வந்து அதை எந்த பேசிஸில் வந்து நான் வந்து ரேங்கிங் போடுறேன்னா அது எத்தனை ஆஸ்கர் வாங்கியிருக்கு எத்தனை நாமிஸ் வாங்கியிருக்கு அந்த இதில் தான் நான் ஆஸ்கர் ரேங்கிங் பண்ணுறேன் அதனால் நான் இதை வந்து எல்லா புக்கையும் நீ படிச்சுட்டு எல்லா மூவிஸையும் நான் நான் பார்க்கல ஸோ பிரேக் ஹார்ட் ஒரு ரொம்பவே ஃபேமஸான படம் அஞ்சு ஆஸ்கர் பத்து நோமனிஸ் ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் பொசிஷன் கொண்டுட்டோம் ஸோ இந்த புக்கை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம நான் சொல்ல போகிற புக்கு வந்து ஆலியர் டெஸ்ட் ஸோ இந்த ஆலியர் டெஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஒரு நாவல் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போது ரொம்பவே போராக இருந்துச்சு அப்புறமா படிக்கும் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இது வந்து இதை வந்து ஒரு படமாக பேஸ் பண்ணி கொண்டு வரும்போது இதுக்கு வந்து ஆஸ்கர் கிடச்சிச்சு ஸோ எத்தனை ஆஸ்கர்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனை நாமினிஸ் சொல்லிடுறேன்னா லெவன் நாமினிஸ் கேட்டுவிட்டு லெவன் நாமினிஸ் இதுக்காக இதுக்கு இது வந்து கிடச்சிருக்கு லெவன் நாமினிஸில் சிக்ஸ் ஹவுஸ்கர்ஸ் ஒன் பண்ணியிருக்கு ஸோ உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் லெவன் நாமினேஸில் சிக்ஸ் ஹவுஸ்கர் வாங்கினது இந்த படம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் வந்துச்சு உண்மையிலே இந்த படம் நான் வந்து பார்க்கல ஸோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம ஒன்றுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ நான் சொல்ல போகிற படம் வந்து புக்காக வந்திருக்கான்னு கூட உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே பெரிய ஃப்ரான்ஸே ஒரு நான் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு பெருசாக போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் ஸோ லார்ட் ஆஃப் ரிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் அது வந்து எத்தனை பார்ட்ஸுன்னு எனக்கே மறந்து போச்சு அத்தனை பார்ட்ஸ் இருக்குது அதில் ஸோ அது ரொம்பவே லாங்கஸ்டான ஃப்ரான்ஸே அதில் லார்ட் ஆஃப் ரிங் ரிட்டன் ஆஃப் த கிங் அப்படின்னு ஒரு படம் வந்தது ஸோ அந்த படம் இருக்குல்ல ஸோ அந்த படம் வந்தது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு ஆஸ்கர் ஜெயிச்சிருக்கு ஸோ வந்து அது வந்து எத்தனை ஆஸ்கர்னால் ஃபஸ்ட்டு நாமினி சொல்லிடுறேன் ஸோ லெவன் நாமினிஸ் மாதிரி ஹாலி ட்ரிஷ் மாதிரியே லெவன் நாமினிஸாக இருக்குது அதுக்கு அது வந்து லெவன் அவுட் ஆஃப் லெவன் லெவன் ஆஸ்கர்ஸ் லெவன் நாமினிஸ் உண்மையிலே லெவன் ஆஸ்கர் வாங்கியிருக்குன்னா அது இந்த படம் தான் இதையும் தாண்டி ஏதாவது ஒரு படம் ஆஸ்கர் வாங்கியிருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா வாங்கியிருக்கு டைட்டானிக் த ஃபஸ்ட் டு அச்சீவ் த ரெக்கார்ட் வாஷ் பென் ஹோர் அப்படின் ரெண்டு படம் தான் வாங்கியிருக்கு இது ஒரு மூணாவது இடத்துல இருக்குது இது ஒரு பெரிய விஷயம் தான் அது அது அந்த டைட்டானிக் அது எல்லாமே டுவெல் தேர்ட்டீன் அந்த அந்த ரேஞ்சு தான் ஸோ இது கிட்டத்தட்ட நெருங்கியிருக்கு ஸோ உண்மையிலே இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது லார்ட் ஆஃப் ஃபிங்ஸ் படம்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் அது புக் பேஸ்டுன்னு தெரிஞ்சிருக்காரு உண்மையிலேயே அது புக் பேஸ்ட்டு தான் எனக்கே இப்போ தான் தெரியும் அது புக் பேஸ்னு முன்னாடி எனக்கே தெரில ஸோ இப்போதைக்கு நிறைய பேர் இருக்க கேள்வி என்னடான்னா உன் சேனல் எதை பற்றின்னு போய் பார்க்கும்போது காமிக்ஸ் புக்ஸ் இதெல்லாம் பற்றி போடுற போடணும் அதான் உன்னோட மெயின் இதுவாக இருக்குது நீ காமிக்ஸ் மட்டும்தான் போடுற புக்ஸையும் என் போகிறதில் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ நான் அது வந்து உண்மையிலேயே ஒன்று சொல்லணும்னா காமிக்ஸு வந்து புக்கு தான் ஆனால் ஒரு பிக்சர் புக் ஸோ பிக்சர் புக்குனால் அதுலேயே பிக்சர் இருக்கும் அந்த அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பிக்சரை பார்த்தாவே அந்த புக்கு புரிஞ்சிடும் இல்லைனா அதை படித்தும் பார்த்துக்கலாம் ஸோ அதே வந்து புக்குனால் என்னன்னு கேட்டிங்கன்னா பிக்சர்ஸே இருக்காது ஏதாவது அஞ்சு பேஜுக்கு ஒரு பிக்சர் சாப்டருக்கு ஒரு பிக்சர் அந்த மாதிரி தான் பிக்சர்ஸ் இருக்கும் ஸோ அதனால் நம்ம அதை பிக்சர்ஸ் பிக்செலாம் எடுக்கவே முடியாது ஸோ புக்கை ரீட் பண்ணலாம் ஸோ புக்கை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஆனால் அதை வந்து காமிக் மாதிரி இப்போ நான் போடுறேன் காமிக்கை ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டே வரேன் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ஸோ அது வந்து எமோஷன்ஸ் ஒரு அப்ஜெக்டிவ் எக்ஸ்ப்ரெஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் வந்து புக்ஸில் அப்படி இல்லை நம்ம நம்ம படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அனிமேஷன் அது இது அது இதுன்னு தேடி எடுத்து தான் அது பண்ணணும் ஸோ இப்போ நான் வந்து அடுத்து ஒரு புக்கு பிளானில் வச்சுருக்கேன் ஸோ அந்த புக்கை சொல்லி அந்த புக்கை படிச்சுட்டேன் ஃபுல்லாக படிக்கல பாதி படிச்சிருக்கேன் ஸோ அந்த புக்குக்கு இது பிக்சர்ஸ் அந்த புக்கோட காமிக்கல் ரெஃபரன்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் எடுத்து பிக்சர் வைஸாக அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் ஸோ யூ கேஷ் ஸோ தச ஃபோட்டோடே கேஷ் நான் இன்னொரு உங்களோட ஒரு ஆசமான வீடியோஸ்ன்னு கேளுங்க நான் உங்கள் புதைங்க விஷயம் இன் பாய்